வணக்கம் இப்போ வீடியோவில் இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வளசியூர் வளசியூர்லேருந்து அடுத்தது கொப்பனூர் குப்பனூருக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பு ஆச்சாமுட்டப்பட்டி இந்த இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஆச்சாங்குட்டப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து மேக்ஸிமம் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் இது தார் ரோட்டில் இருந்து ஒரு நானூறு மீட்ரு மண் பாதைங்க பஞ்சாயத்து தார் ரோட்டில் இருந்து பாதை அந்த மண் பாதையும் பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாதையாக தான் இருக்குது நமக்கு லாரி டிராக்டரு காரு எல்லாமே போகலாம் அந்த இடத்துக்கு மண் பாதை அகலமான பாதையாக இருக்குது சுமார் ஒரு இருபது அடி அகல பாதை இருக்கும் இதில் வந்து ஒரு ஐம்பது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாங்கன்று இருக்குது ஒரு முப்பது நாற்பது மாமரம் இருக்குங்க அடுத்தது அட்ஜாயிண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரு தென்னந்தோப்பாக இருக்குது அந்த மாந்தோப்பு த கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடை ஒன்று இருக்குங்க மழை நீர் போகிற மாதிரி ஒரு ஓடை அதில் வந்து இவங்க ஒரு தடுப்பான மாதிரி கட்டியிருக்காங்க பாதை ஏற்படுத்தி உள்ளே போகிறதுக்கு பாதை ஏற்படுத்தியிருக்காங்க இதில் வந்து நாம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு பெரிய காங்கிரீட் பைப்பு போட்டு நம்ம அந்த சைடில் போய்க்கலாம் தட பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க இந்த தடத்துக்கா வண்டியே இந்த ஒரு ஐம்பது சென்ட் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மரம்லாம் மீடியமான மரங்க ரொம்ப வயசான மரம் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்து மரம் தான் இப்போ காய் ஓரளவுக்கு நல்ல மாதிரியே இருக்குங்க எல்லா மரத்துலேயுமே காப்பு காப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மாதிரியே இருக்குது இதை இன்னமும் நம்ம நல்ல மாதிரி உழவு செய்து எருவெல்லாம் கொடுத்து உரம் கொடுத்து கொஞ்சம் பராமரிப்பு நல்ல மாதிரி பண்ணோம்னா அதிக அளவில் நல்ல மகசூல் கிடைக்கும் காய்கள் நிறையா கிடைக்கும் அதே மாதிரி இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு வசதி எதுவும் இல்லைங்க நம்ம தான் அதை ஏற்படுத்திக்கணும் நம்ம போய் தங்கணும் பிடிக்கணும்னாக்கா நம்ம ஒரு சரிசாக சரிய அளவில் ஒரு வீடு ஒன்று கட்டிக்கணும் அது மாதிரி கிணறு இருக்குங்க இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது தண்ணி பிரச்சனை இல்லைங்க தண்ணி நல்ல மாதிரி இருக்குது கிணறில் ஃபுல்லாகவே இருக்குது இப்போ தண்ணி அதே மாதிரி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்ரு அதனால் போக்குவரத்து பிரச்சனை இல்லை பாதை வசதி இருக்குது சேலத்திலிருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க அதனால் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம் சேலத்துக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்குது அதேமாதிரி இது என்ன இது மொத்த லேண்டு வந்து நாலரை ஏக்கருங்க ஏக்கர் பார்த்திங்கன்னா இதில் விலைன்னு பார்த்தீங்கன்னாக்க பார்ட்டி சொல்கிறது முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் விலை சொல்கிறாங்க ஆனால் அது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் அடிமலை புதூர் வரைக்குமே வளசி ஊர்லேருந்து எடுத்துகிட்டா எல்லாமே எழுபது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபாய்க்கு தான் வில சொல்கிறாங்க ஆனால் இந்த லேண்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நெகோஷியபிளும் இருக்குது கொஞ்சம் விலை குறையும் அதனால் இந்த லேண்டு பார்க்கணும் விசிட்டிங் பார்க்கணுன்னா பார்த்து வாங்கி போகலாம் நல்ல சொத்து சேலத்துக்கு மிக அருகாமையில் வர்றதுனால பார்த்துட்டு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விஷயம் நீங்கள் பார்க்குன்னா அழைச்சிட்டு போய் காமிச்சிடலாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க இன்றைக்கி அடிமலை புதூர் வரைக்கும் நம்ம சேலம் பார்டரில் இந்த அரூர் மெயின் ரோட்டில் ரொம்ப குறைஞ்ச விலைன்னு பார்த்தா இப்போ இது இந்த லேண்டு தான் வந்திருக்குங்க பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ